அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி பரிபூர்ணாசுடன் குரு சதி மையம். இன்று திருவண்ணாமலைக்கு சாமி கும்பலான் வந்தேன். திடீர்னு ஐயா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், வாசியம் கற்றுக்கணுன்னாரு. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே இருக்கும்? 80 கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலேருந்து செய்யார் வந்து அவருக்கு வாசியம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அவரை அன்னைக்கே கேட்டிருந்தாரு, சரி இறங்கினா டக்குன்னு அவர்கிட்ட செஞ்சு கொடுப்பாரு, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். அவர் அனுபவத்தை அவர் செல் நம்பர் சொல்லுவார், அவர் அனுபவத்தை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஐயா கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்தார், வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த வாசி யோகத்தினால இப்போ மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்தது, இப்போ மொத்தமே அது போச்சு. அந்த ஓம்ன்றது லாங்காக நான் இழுக்க ஆரம்பித்தேன், தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். இப்போ அந்த ஓம்ன்றது சொல்ல ஆரம்பித்தார், அந்த ஓம் சொல்லுன்றது அப்பயே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எந்த வித பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா இருக்குது. அந்த வாசி மூக்கில் வந்து காற்று வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது நல்லா வேகமாக விட்டுருந்தேன், இப்போ காற்று அந்த அளவுக்குலாம் இல்லை, காற்று சுத்தமாக நின்றுடுச்சு. அந்த அப்புறம் கபாலத்தில் ஏற்றும் போது அந்த காற்று வந்து நம்ம கபாலத்துக்கு மேலே போச்சு, அப்புறம் கை வந்து சூடாகிடுச்சு. இப்போ வாசி யோகம் எல்லாமே நல்லபடியாக கற்றுக்கினேன், இது லைஃப்பில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த பயிற்சி உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அவர் நண்பர் அவருக்காக தான் நான் வந்தேன், கோயில் திருமலை இறங்கும் போது கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் நேராக பயிற்சி கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி அதாவது சூரிய கலையும் சந்திர கலையும் மூக்கில் காற்று நின்றதுக்கு அப்புறம் தான் அடிவித்திருந்து ஏற்றக்கூடிய சுவாசம் தான் வாசி யோகம். இந்த எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லித்தரமோ இல்லை, நாங்கள் சொல்லித்தரோம். வாங்க சகல சௌபாவை பெருமாநிலையை அடையலாம். இந்த செல் நம்பர் சொல்லிடுங்க. 9942140191. எப்படி இருக்கு? நீங்க நாலு வருஷம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தது, இப்போ ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100% நாலு வருஷம் கஷ்டம் இன்னும் இப்போ போயிடுச்சு. நிச்சயம் வராதுன்னு சொல்லிடுறேன். வராது மோசம் வாழ்த்துக்கள்.